பிரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வித்தியாசமான ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நிறைய வித்தியாசமான டெபியூ டைரக்டர்ஸ் எல்லாம் என்டர் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் டெபியூ ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிக்கிறத பார்த்தா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆர்டிஸ்ட் நடிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட தமிழ் சினிமாவோட ஃபேமிலி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபேமிலியில ஒவ்வொரு நாளும் புது புது மெம்பர்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல என்னென்ன ஹாலிவுட் அப்டேட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹேஷ்டாக் 2.0. நேத்துல இருந்து நம்ம ஹாலிவுட்ல என்ன ஒரு பஸ்னா, ஐஸ்வர்யா ராய் 2.0 படத்துல கேமியோ அப்பியரன்ஸ் ரோல் பண்ண போறாங்க வசீகரனோட வைஃபா இப்படின்னு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. பட் க்ளோஸ் சோர்சஸ் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இது ஒரு ரூமர் நோ அண்ட் ஃபால்ஸ் நியூஸ் நோ. அண்ட் கரண்ட்லி 2.0 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. சோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2018ல படத்தை எதிர்பார்க்கலாம். ஹேஷ்டாக் சில்க். ஹரி அண்ட் ஹரிஷோட டைரக்ஷன்ல அடுத்த படத்துல சினிமட்டோகிராஃபர் டர்ன்ட் ஆக்டர் நட்டி, ஆல்சோ நோன் அஸ் நட்ராஜன் சுப்ரமணியம், லீட் ரோல் பிளே பண்ண போறாரு. இந்த படம் காஞ்சிபுரம் பேஸ்ட் த்ரில்லர் மூவியா இருக்கும். அண்ட் மியூசிக் இஸ் கோட் பை சாம் சியாசா. படத்தோட சினிமட்டோகிராஃபிய சத்யா ஃபேம் அருண்மணி பண்றாரு. படத்தோட ஃபீமேல் லீட் ரோல் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து வி கம் டு நோ தட் அன் எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் இஸ் அண்டர் வே. ஹேஷ்டாக் காலா. ரீசெண்டா காலா படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சனும் அண்ட் சென்சார் போர்ட் 14 கட்ஸ் பண்ண சொல்லிருக்காங்கன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் க்ளோஸ்ட் சோர்சஸ் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு சென்சார் ஃபார்மாலிட்டிஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு. ஹவெவர் காலா படம் April 27 ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்லயே தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆன்கோயிங் ஸ்ட்ரைக். நம்ம தலைவர் படம் மட்டும் இல்லைங்க, நிறைய படங்களுக்கும் இதே நிலைமை தான். ஹேஷ்டாக் வெப் சீரிஸ். டைரக்டர் துரையோட முகவரி, நேபாளி, 6 மெழுகுவர்த்திகள் எல்லாமே நல்ல ஒரு ரீச் கொடுத்த படங்கள் தான். இப்போ துரை அவர்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அடி எடுத்து வைக்க போறாரு வெப் சீரிஸ் மூலமா. வெப் சீரிஸோட லீட் ரோல்ல ஸ்வேதா சேகர் நடிக்கிறாங்க. அருவி படத்துல அதித்தியோட காலேஜ் ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க. ஸ்வேதா இதை பத்தி ஃபேஸ்புக்ல அனௌன்ஸ் பண்ணதாவது முகவரி, நேபாளி இப்படின்னு பல ஹிட் படங்கள் கொடுத்த டைரக்டரோட ஒர்க் பண்ண போறது ரொம்ப சந்தோஷம். லீட் ஃபார் ஹிஸ் நெக்ஸ்ட் ஹிந்தி வெப் சீரிஸ் லவ்லி ஹியூமன் டு ஒர்க் வித் இப்படின்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஹேஷ்டாக் பரி. பாலிவுட்ல அனுஷ்கா சர்மா நடிப்புல சமீபத்துல வெளிவந்த திகில் படம் பரி. இந்த படம் நம்ம அனுஷ்கா சர்மா கரியர்லே தி பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். பரி படத்துக்கான தமிழ் ரீமேக்ல நயன்தாரா நடிக்க போறாங்கன்னு ரீசெண்டா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு வந்தது. But trusted sources, this is just a rumor and false news அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. சோ பரியோட தமிழ் ரீமேக்ல யார் நடிக்க போறா இப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போற நாட்கள்ல பாக்கலாம். ஹேஷ்டாக் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட். மெர்சல் படத்துக்கு அப்புறமா அட்லியோட அடுத்த படம் என்ன அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. அட்லியோட அடுத்த படம் ஒரு ட்ரைலிங்குவல் பிலிம், அதாவது தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தியில எடுக்க போறாரு. மோஸ்ட்லி இந்த படத்துல பிரபாஸ் நடிப்பாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது சம்பந்தமா ஒபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். இப்பெல்லாம் செல்ஃப் ப்ரொமோஷன் ஹாஸ் பிகம் மேண்டேட்ரி, அதுவும் மூவி ப்ரொமோஷன்ஸ் ஹாஸ் பிகம் தி நீட் ஆஃப் தி ஆர். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறது சோஷியல் மீடியால தான். சோஷியல் மீடியால சாதாரணமான பப்ளிக் மட்டும் செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிறது இல்லை, செலிபிரிட்டிஸ் டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோட படங்களை பத்தி நிறைய ப்ரொமோட் பண்றாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம சில ஸ்டார்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லை அடுத்து என்ன படத்துல கமெண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற சர்ப்ரைஸான விஷயத்த கூட சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் சர்ப்ரைஸாவே வச்சிருந்து திடீர்னு அந்த சர்ப்ரைஸை உடைப்பாங்க. இந்த மாதிரி பல அமேசிங் ஆன இன்ட்ரெஸ்டிங் ஆன மூவி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல தாங்க. சோ அந்த வகையில ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல இந்த மாதிரி என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கு, என்னென்ன ஷாக்கிங் ஆன நியூஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் அக்ஷரா ஹாசன். டைரக்டர் ராஜேஷ் எம் செல்வாவோட அடுத்த படத்துல விக்ரம் லீட் ரோல் பிளே பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ராஜ்கமல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். இந்த படத்துல ஃபீமேல் லீட் ரோல்ல அக்ஷரா ஹாசன் நடிக்க போறாங்களாம். முதல்ல ஸ்ருதி ஹாசன் தான் நடிக்கிறதா இருந்ததாம். ஆனா அவங்க ரெஃப்யூஸ் பண்ணதுனால கமல்ஹாசனுடைய இளைய மகளான அக்ஷராவை விக்ரம்க்கு ஜோடியா நடிக்க வைக்கலான்னு கமல் முடிவு பண்ணியிருக்காருன்னு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் பத்தின வெவ்வேறு அப்டேட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் 9 இயர்ஸ் ஆஃப் அயன். தமிழ் சினிமால நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸோட ஃபேவரட் ஹீரோனா நடிகர் சூர்யானே சொல்லலாம். அவருடைய குணச்சித்திரமான நடிப்புல நிறைய பேரை தன் வசப்படுத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட சுறுசுறுப்பான நடிப்புல கேவி ஆனந்த் டிரெக்ஷன்ல 2009 வெளிவந்த படம் தான் அயன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 9 வருடங்கள் ஆகுது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் சூர்யா, சூப்பர் ஹிட் மூவி அண்ட் வசூல் சாதனையை கூட படைச்சது. சோ தமிழ் சினிமா 9 இயர்ஸ் ஆஃப் அயனை நினைவு கூர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ வி விஷ் யூ தி சேம். ஹேஷ்டாக் விஸ்வரூபம் 2. விஸ்வரூபம் 2 படத்துக்கான
எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, சர்டிபிகேஷன் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிருச்சு, படத்தோட ட்ரெய்லர் ரெடி ஆயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம கமல்ஹாசன் சார் என்னதான் பொலிட்டிக்கல் இதில் பிஸியாக இருந்தாலும் எப்படியாவது விஸ்வரூபம் டூவை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காராம். ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாரோட காலா படம் April 27 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற கன்ஃபர்ம்டான நியூஸ் வந்திருக்கு. இது ஒருவேளை ரிலீஸ் ஆகலைன்னா விஸ்வரூபம் டூ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. ப்ரெசென்ட்லி ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கிறதுனால காலா படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் விஸ்வரூபம் டூ படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போகுதா இல்ல காலா டூ படத்துக்கு அப்புறம் மே மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் ஒரு பக்கம் இருக்கு. எனிவேஸ், இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்களோட படங்கள் போட்டி போட போகுதா இல்ல கொஞ்சம் லேட்டா தான் ரிலீஸ் ஆக போகுதா அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள் அப்டேட்ஸா பாக்கலாம். ஹேஷ்டாக் நடிகர் சங்கம் ப்ரொடெஸ்ட். நடிகர் சங்கம் ஒபிஷியலி சைலண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்களா வர April 8 மற்றும் 9 வள்ளுவர் கோட்டம்ல மதியம் 1 மணிக்கு. இந்த போராட்டம் ஸ்டெர்லைட் மற்றும் காவேரி பிரச்சனையை எதிர்த்து இருக்க போகுதான். தமிழ்நாடுல பல்வேறு இடங்கள்ல லட்சக்கணக்கான பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நடிகர் சங்கம் முன் வந்தது வரவேற்கத்தக்கது.